soldiers. இன்னும் ஒரு வீடியோ பார்க்க போற காமிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேட்மேன் கில்லிங் ஜோக். இது 1988 ல வெளிவந்த ஒன் ஷாட் கிராபிக் நாவல். இந்த காமிக்கை எழுதுன யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலன் மோர் தான். இதுக்காக அவர் பெஸ்ட் ரைட்டர்ன்ற அவார்டை வாங்கியிருக்காரு. ஓவரா பசங்களோ போயிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் கந்தசாமி, இந்த ஷோ காமிக் கந்தசாமி. கதையோட தொடக்கத்தில் பேட்மேன் அர்க்கம் நகர் அசலத்துக்கு அதிவேகமாக வந்துகிட்டு இருந்தார். அவர் தேடி வந்த கைதியை நோக்கி அவர் வேகமாக நடக்க கமிஷனர் அவரை பின்தொடர அங்கிருந்த சிறை கதவுலெல்லாம் அந்தந்த சிறை கைதியோட பேர் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதவுல மட்டும் அந்த கைதியோட பேர் எழுதப்படலை. பேட்மேன் அந்த சிறைக்குள்ள நுழைய ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். நமக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன். இது எப்ப முடியும்? ஒன்னு நீ சாகணும், இல்ல நான் சாகணும். எது எப்படியோ நம்மள ஒருத்தர் சாவர இருக்கும். இது முடிய போறதில்ல. ஏய், நான் சொல்றது கேக்குதா இல்லையா? உன் சாவு என் கையில தான். சாவா? அது கண்டிப்பா என் கையால தான் உனக்கு கிடைக்கும். அது என்ன, இது மேக்கப் மாதிரி தெரியுது. ஏய், நீ உண்மையான ஜோக்கர் தானா? என்ன, நீ ஒரு டூப்பா? இது ரொம்ப பெரிய இடம், நீங்க கேக்குறீங்கன்றதுனாலதான் குறைஞ்ச விலைக்கு தரேன். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இது நல்லா இருக்கு, குப்பையா இருக்கு, மோசமா இருக்கு, ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் இதையே நீ விக்கிற அப்படின்னு. ஏதோ சின்ன பசங்க ரைடு போகும்போது இறந்துட்டாங்க, அதனால இதை இழுத்து மூடிட்டாங்க. யாருமே இதை வாங்காததுனால தானே இது நீ என் தலையில கட்ட பாக்குற? அப்படின்னா இதை நீங்க வாங்க போறது இல்லையா? இல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லதா போச்சு, உடனே பத்திரத்தை நான் ரெடி பண்ணிடுறேன். உங்ககிட்ட வாங்குற அளவுக்கு பணம் இருக்குல்ல? இல்ல இல்ல இல்ல, எனக்கு பணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. என்னாச்சுங்க, இன்னைக்கு ஆக்டிங்ல எப்படி போச்சு? உங்களுக்கு இன்றைக்கி சான்ஸ் கிடச்சதா? இன்னும் அவங்க கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. சே, நான் வேறு அந்த நேரத்தில் நர்வஸ் ஆகிட்டேன். ஓஹோ, என்ன சொன்னேன்? ஓஹோவா? அந்த ஓஹோ ஏன் அத்தனுக்கு தெரியுமா? நான் அப்படி சொல்லலைங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன். நீ எப்படி சொன்னாலும் சரி, நான் திறந்தோடு எப்படி வேலை பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிரு, நான் உன் மேலேயே கோவப்பட்டுட்டேன். நம்ம குழந்தை பிறக்க போகுது, அவன் பிறக்கிறதுக்குள்ளே நான் எப்படியாவது செட்டில் ஆக ஆகணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்லை, குழந்தை பிறகுறதுக்குள்ளே எப்படியாவது நல்ல வேலையில் இருந்தாகணும். அப்போ தான் புண்ணியம் குழந்தைய நான் நிம்மதியாக பார்த்துக்க முடியும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கடவுள் நமக்கும் ஒரு நல்ல வழி வச்சிருப்பாரு. இங்கே ஏகப்பட்ட ரைடு இருக்கு, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் நடத்த போகிற கார்னிவலுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மைதான், இது உண்மையாக நல்லாதான் இருக்க போகுது. நாம ஏன் இதை கை கொடுத்து கொண்டாடக்கூடாது? இனிமே எனக்கு பட்டாவும் தேவையில்லை, பத்திரமும் தேவையில்லை. இன்னையிலிருந்து இது எனக்கு தான் சொந்தம். பேட்மேன் தன்னோட பேட் கேவ்ல தன்னோட கம்ப்யூட்டர்ஸ் மூலமா பல வழியில் ஜோக்கரை பற்றி தேடிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் எவ்வளோ தேடினாலும் சரி, அவர் கிடைச்ச பதில் அன்னோன் மட்டும்தான். ஜோக்கரை பற்றி எந்த விஷயமும் பேட்மேனுக்கு கிடைக்கல. ஜோக்கரோட பெயர் தெரியாது, அவனோட வயசு தெரியாது, அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் கூட தெரியாது. இது நினச்சி பேட்மேன் பயங்கர குழப்பத்தில் இருந்தார். நான் எவ்வளோ தேடினாலும் சரி, ஜோக்கரை பற்றின விஷயங்கள் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரியல, இத்தனை வருஷங்களில் ஒருத்தரை ஒருத்தர் யாருன்னே தெரியாது. இது எப்படி சாத்தியம்? ஒருத்தரை ஒருத்தர் யாருன்னு தெரியாமலே இந்தளவுக்கு விருப்பம் காட்ட முடியுமா என்ன? மறுபுறம் இன்னைக்கு நடந்த நிகழ்வு செய்தித்தாள்களில் ஒரு செய்தியாக வந்திருந்துச்சு. கமிஷனர் கார்டன் அந்த செய்தியில் கட் பண்ணி தன்னோட ஸ்கிராப் புக்கில் ஒட்டிக்கிட்டு இருந்தார். அவர் ஒட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில்
வீட்டோட காலிங் பெல் அடிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு டீ கொண்டு வந்த அவரோட மகளான பார்பரா யாரோ நினச்சி கதவை திறக்க, கமிஷன் சுடப்பட்ட தன்னோட மகளை பார்க்க ஜோக்கோட ஆளுங்க அவரை பிடிச்சி அடிக்க ஆரம்பித்தாங்க. மயங்கி வந்த கமிஷனரை அவங்க வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல சுடப்பட்டு தவிச்சிக்கிட்டு இருந்த பாரபராவை பார்த்து ஜோக்கர் சிரிக்க காட்சிகள் வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்குது, நான் நல்ல காமனாக இல்லைனா பரவாயில்லை, ஒரு நல்ல தந்தையா நல்ல கணவனாக இருந்தால் மட்டும் போதும். ப்ளீஸ் எனக்கு இந்த உதவி செய்யுங்க, எனக்கு அந்த லேப் அசிஸ்டன்ட் வேலை வாங்கி தரீங்களா? உனக்கு கவலைப்படாத மிஸ்டர், கண்டிப்பாக உனக்கு இதை விட நல்ல வேலை வாங்கி தரும். ஆமாம் ஆமாம், நல்ல வேலை உனக்கு காத்து இருக்கு, உங்ககிட்ட நல்ல திட்டம் இருக்கு, அதை மட்டும் நீ பண்ணா போதும், இதை விட நல்ல பணம் கிடைக்கும் உனக்கு, அதுக்கு நீ இதை போட்டுக்கணும். அந்த அப்பாவி மனுஷனுக்கு பண தேவைகள் இருந்துச்சு, அதுக்காக அவன் சிலர்கிட்ட உதவி கேட்டிருந்தான். ஆனால் அவங்க வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியை கொள்ளடிக்க போகிறோம், இந்த கொள்ளையை சாதாரணமாக பண்ணால் நம்ம மேலே பழி வந்துடும், அதனால கோத்தம் சிட்டியில் ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற கொள்ளக்காரனான ரெட்ஹுட்டோட வேஷத்தில் போயிட்டு கொள்ளடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அப்பாவிக்கும் வேறு வழி இல்லை, அவனும் வேறு வழி இல்லாதனால அந்த கொள்ளைக்கு ஈடுபடுறதா ஒத்துக்கிட்டான். அவங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துக்கு ரெண்டு போலீஸும் வந்திருந்தாங்க. அந்த ரெண்டு போலீஸ்காரர்களும் பாரோட ஓனர்கிட்ட அந்த அப்பாவியோட ஃபோட்டோவை காட்டி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பார் ஓனரும் அவன் இருக்கிற இடத்த காட்ட அந்த ரெண்டு போலீஸ்காரர்கள் அவனை தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அந்த போலீஸ்காரில் பார்த்த உடனே அவன் பயத்தில் உரைய ஆரம்பித்தான். இருந்தாலும் பயத்தை தனக்குள்ளே மறைச்சிக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்க அங்கே தான் அந்த போலீஸ்காரர்கள் உண்மையை சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்கள் தங்கியிருந்த வீட்டில் மின்விபத்து ஏற்பட்டுச்சு, அந்த மின்விபத்தில் அவங்க மனைவி பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் அவங்கள மருத்துவமனை கூட்டு போகிறதுக்குள்ளேயே அவங்களும் அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தையும் இறந்துருச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவனுக்கு தலையில் இடி விழுந்தாமல் இருந்துச்சு. தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறதும் தன்னோட மனைவிக்காகவும் தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்காகவும் தான், ஆனால் அவங்களே இப்படி அநியாயமாக இறந்து போயிட்டாங்க. நினச்சி அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க போலீஸ்காரர்கள் மனசை திடப்படுத்திக்கேன்னு சொல்லிட்டு மற்ற விவரங்களில் ஹாஸ்பிட்டலில் வாங்கிக்கன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த விஷயத்தை அவன் தன் நண்பர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவங்க இவனை விடுறதாவே இல்லை, நான் கொள்ளடிக்க ஒத்துக்கிட்டதே தன்னோட மனைவிக்காக தான், ஆனால் அவங்களே இப்போ இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படின்னு அவன் கேட்டான். ஆனால் அவங்க நீ நேற்று நீ வந்தே ஆகணும், உன் மனைவி வாழும்போது தான் சொகுசாக வாழலை, அவளோட கல்லறையாவது பெருசாக கட்டி வை, அதுக்கான பணத்தை நம்ம கொள்ளடிக்கலாம் அப்படின்னு கண்டதை சொல்லி அவனை குழப்ப ஆரம்பித்தாங்க. தன்னோட வாழ்க்கையை நினச்சி அவன் கவலைப்பட்டிருக்க அந்த நேரத்தில் காட்சிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. மறுபுறம் கமிஷனர் கார்டன் ஜோக்கோட ஆட்களால் நிறுவனப்படுத்தப்பட்டு குடும்பப்படுத்தப்பட ஆரம்பித்தாரு. ரோலர் கோஸ்டரில் கட்டிவிடப்பட்டு ஒரு வினோதமான ரைடுக்கு ஜோக்கோரை அவரை அமுச்சு வைக்க அந்த இடத்துல பாட்டும் கூத்தும் தடபுடலாக இருந்துச்சு. ஜோக்கோர் தன்னோட பாடல் வரிகளாலேயே கமிஷனரை பைத்தியமாகிட்டு இருந்தான். அவன் கமிஷனரை உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் தாக்க ஆரம்பித்தான். அவரை பாதிக்கிறதுக்காகவே அந்த இடத்துல கமிஷனரோட பொண்ணான பார்பரோட படங்கள் இருந்துச்சு. தன்னோட பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நடத்தி கமிஷனர் எண்ணில் அடங்காத வேதனை அடைய ஜோக்கோர் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது கமிஷனர், இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. மறுபுறம் பேட்மேன் ஜோக்கரை பற்றி தடயங்களை தேடிக்கிட்டு இருந்தாரு. லோக்கல் ரவுடிகள், சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளிகள், செல்வ செழிப்புமிக்க சீமான்கள், சாலையோர விபச்சாரிகள் அப்படின்னு பேட்மேன் எல்லார்கிட்டையும் தன் விசாரணையை ஆரம்பித்தாரு. ஆனால் அவருக்கு ஜோக்கரை பற்றின எந்த விஷயமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவருக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் மட்டும்தான். அந்த நேரத்தில் சரியாக பேட் சிக்னல் அடிக்கப்பட பேட்மேன் அந்த இடத்துக்கு போனார். அந்த இடத்துல போலீஸ் பேட்மேனுக்கு ஜோக்கரை அனுப்பிச்சு வச்ச அன்பளிப்பை கொடுத்தாங்க. அதை பேட்மேன் பிரித்து பார்க்க அதில் கார்னிவலுக்கான டிக்கெட் இருந்துச்சு. டிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேட்மேன் அங்கேருந்து கிளம்ப மறுபுறம் கமிஷன் பயணிச்சுக்கிட்டு இருந்த கொடூரமான பயணம் முடிவடையுது. இதுக்கு மேலே முடியாதுன்னு மனதால் பாதிக்கப்பட்ட கமிஷனர் அங்கிருந்து தரையில விழுந்து கிடக்க, ஹலோ கமிஷனர், உனக்கு இந்த ரைடு பிடிச்சிருந்ததா? ஆனா எனக்கு இது போரா இருந்துச்சு. ஆனா உன்னை எந்த அளவுக்கு கட்டி போட்டு அடிச்சாலும் என்னோட கோபம் தீரவே தீராது போல இருக்கு. எனக்கு தெரியும் இது அநீதி தானே, ஆனா அநீதின்றது நிழல் மாதிரி, அதை பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் இருக்கு.
ஏய், அங்கே நான் வெடியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அதை போட்டுக்க, நம்ம நிறைய வேலை இருக்கு. இதை போட்டுக்கிட்டா தான் நீ ரெண்டு ஒன்றில் நம்புவாங்க. ஆஹா, என் கண்ணை போட்டுரும் போலையே. ஏ பார்த்து நாட, இங்கே எதை உழுந்து தொலைய போகிறேன். சீக்கிரம் உன் பொண்டாட்டிக்கு நல்லா கலர் அமைக்க வேண்டாமா? அவன் கூட இருந்தவங்க அவனுக்கு இந்த இடத்துல ஏற்கனவே கிரிமினலாக இருந்த ரெட்டனோட வேஷத்தை போட்டு அவனை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க போட்ட திட்டப்படியே கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ள நுழைய அந்த இடத்துல திடீர்னு போலீஸ் சுற்றி வளைச்சிது. போலீஸ் அவங்கள அசையாதன்னு சொல்லியும் இவங்க பதிலுக்கு துப்பாக்கியால் சூட மற்ற போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள சுற்றி வளைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அங்கேருந்து பயந்து ஓடுற நேரத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள் அவங்கள சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சுது. அவனை அழைச்சிட்டு வந்தவங்க எல்லாருமே துப்பாக்கியால் குண்டடிப்பட்டு இறந்து கிடக்க அவன் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓட ஆரம்பித்தான். அங்கே போய்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய குற்றவாளியான ரெட்டூர் தான் நினச்சிக்கிட்டு போலீஸான சுட தயாரானாங்க. அந்த ரெட்டூர் அவங்க போயிட்டுருக்கோம், சீக்கிரம் பிடிக்க. இருங்க, சுடாதீங்க, நான் அவனை உயிரோட பிடிக்க பார்க்குறேன். ஆமாம், இவன் தானே அந்த மனித உவால். ஹலோ ரெட்டூர், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உன் குற்ற செயல்களை ஆரம்பிச்சிட்டியா? ஹே, இரு, குதிக்காத. அந்த அப்பாவி மனிதன் கெமிக்கல் தொட்டியிலிருந்து ஆற்றுல அடிச்சுட்டு வரப்பட்டான். அவன் அந்த இடத்துல கரை உறங்கியிருக்க அவனோட உடலெல்லாம் கெமிக்கலால் எரிய ஆரம்பிச்சுது. அவன் தன்னோட முகமுடியை கட்டி தண்ணியில் தன்னோட முகத்தை பார்க்க ஆரம்பித்தான். அவன் தோளோட கலர் மாறி இருந்துச்சு, அவன் தலைமுடி பச்சை வண்ணத்தில் மாறி இருந்தது. இந்த நேரத்தில் அவன் கூட யாருமே இல்லை. அவன் இழக்கிறதுக்கும் இனிமே எதுவும் இல்லை. வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கிற அவன் தன்னோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு அழுக மட்டும் வரல, மாறா அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். தன்னோட வாழ்க்கை மாறத்துக்கு காரணம் என்ன? திறமையான நகைச்சுவை கலைஞனா வாழ வேண்டியவனை இந்த சமுதாயம் ஓட விட்டுச்சு. இதான் நினைச்சி அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா இப்ப அவன் ஓட போறதில்ல, இப்ப திரும்பி இந்த சமுதாயத்தை ஓட விட போறான். ஏன்னா அவன் இனி அப்பாவியா இருக்க போறதில்ல, இனிமே அவன் தான் ஜோக்கர். இதுதான் ஜோக்கர் உருவாகிறதுக்கான காரணம். இதனால தான் ஜோக்கர்னு ஒருத்தன் உருவானான். மறுபுறம் ஜோக்கரோட இடத்துல ஜோக்கரும் ஜோக்கரோட ஆட்களும் கமிஷனரை ஒரு மிருகத்தை போல கூண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் பேட்மேன் நடத்துக்கு வர ஜோக்கரோட ஆளுங்கள்லாம் தளத்தெறிக்க ஓட ஆரம்பித்தாங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். உன்னை இதுக்கு மேலே விட்டு வைக்க போகிறதில்ல. ஜோக்கர் பேட்மேன் தாக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பித்தான். பேட்மேன் கமிஷனரை காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு ஜோக்கரை தேடி ஜோக்கரோட இடத்துக்குள்ளே ஓட ஆரம்பித்தாரு. அந்த இடத்துல பல முகங்கள் பேட்மேனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பல பொறிகள் இருந்துச்சு. பேட்மேன் தப்பிச்சு முன்னேற ஆரம்பித்தாரு. அந்த இடத்துல ஜோக்கர் பைத்தியம் போல உளறிக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரியும் பேட்மேன், நான் கொடுத்த ஃப்ரீ டிக்கெட்டில் தான் நீ வந்திருக்க அப்படின்னு. என்னை பைத்தியக்காரன் நினச்சி தானே அசைலமில் அடிக்க வந்திருக்க. அந்த கமிஷனர் கார்டனும் இப்போ பைத்தியக்காரன் ஆகிட்டான். அடைக்கிறத அந்த முதல்ல அவனை அடைச்சிட்டு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பேட்மேன், உன்னோட கடந்த காலம் தான் உன்னோட நிகழ்காலத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கு. உன்னோட கடந்த காலம் உன்னை பேட்மேனாக மாற்றிருக்கு. ஆனால் என்னோட கடந்த காலம் என்னை இப்படி மாற்றிருக்கு. இந்த கண்ணாடி மாலையில் இருக்கிற கண்ணாடிகளை பார். அதில் இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடிகளும் ஒவ்வொரு உருவத்தை காட்டும். அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையும். நாம் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு உருவத்தில் இருப்போம். ஆனால் நம்ம இப்போ என்னவாக இருக்கோன்றது தான் முக்கியம். ஏன் பேட்மேன், நான் சொன்ன ஜோக்கில் உனக்கு சிரிப்பே வரலையா? உன் கோமாளிதனத்தை இதோட நிறுத்திக்க. பேட்மேனும் ஜோக்கர் நடுவில் சண்டை தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஜோக்கர் பேட்மேனை பல விதத்தில் தாக்க ஆரம்பித்தான். ஆனால் பேட்மேன் அவனை தொடர்ந்து வீழ்த்திக்கிட்டே வந்தார். ஒரு கட்டத்தில் அவன் தன் துப்பாக்கி எடுக்க இதில் ஒன்றுமே இல்லை. ஜோக்கர் அந்த நேரத்தில் சோர்ந்து போயிருந்தான். இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? நான் ஒரு பொண்ணை சுட்டிருக்கேன். அந்த பொண்ணோட வயசான அப்பனை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். என்னை கொலதானே நீ வந்த, ஏன் நீ என்னொன்று கொல்லலை அப்படின்னு ஜோக்கர் பேட்மேனை பார்த்து கேட்டான். அங்கே தான் பேட்மேன் ஒரு உண்மையை சொன்னார். நான் உன்னை கொல்ல வரல, நான் உன்னை சரி பண்ண தான் நினைக்கிறேன். நான் உன்னை மன்னிக்க நினைக்கிறேன். நீ நான் சண்டை போட்டு சாகிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஒருவேளை இதுவே உன்னோட கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம், புரியுதா அப்படின்னு பேட்மேன் கேட்க ஜோக்கர் அங்கே தான் பேச ஆரம்பித்தான். ஐ எம் சாரி பேட்மேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வருது. நீ விருப்பப்பட்டா நான் சொல்கிறேன், இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு அசைலம்ல ரெண்டு பேர் இருந்தானுங்க. ஒரு நாள் ஒரு இரவு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடிவெடுத்தானுங்க. அவனுங்க கஷ்டப்பட்டு மாடி மேலே போனானுங்க. அப்போ தான் அவனுங்க அந்த சுதந்திரமான நீலாவை பார்த்தானுங்க.
அவனுங்க கண்ணு முன்னாடியே அந்த சுதந்திரம் தெரிஞ்சிச்சு. முதல் ஆள் ஈஸியாக ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டான். ஆனால் ரெண்டாவது ஆள் அப்படி இல்லை, அவனுக்கு பயம் இருந்துச்சு, அதனால் அவன் குதிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ தான் முதல் ஆள் ஒரு ஐடியா பண்ணான். என்கிட்ட ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டு வெளிச்சம் காட்டுற அதே வழியாக வா அப்படின்னு சொன்னான். ஆனால் ரெண்டாவது ஆள் தயங்கினான். பாதி வழியிலேயே லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். இவனுங்க பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலேயே ரெண்டு பேரையும் போலீஸ் கைது பண்ணிடுச்சு. உனக்கு சிரிப்பு வரலையா பேட்மேன்? இந்த மாலை மங்கும் நேரத்தில் உங்களுக்கு சிறு சத்தம் காட்டில் கேட்டுக்கொண்டிருக்க இந்த லேசரா துறளோடைய இந்த கதையும் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக கட் பண்ணி எங்கெங்கே அனிமேஷன் வரணுமோ அங்கங்கே அனிமேட் பண்ணி எந்த அளவுக்கு இந்த கதையை தெளிவாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு வீடியோ லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்டில் காட்டும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பேட்மேன் ரசிகனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன காமிக்ஸ் போகலாம் அப்படின்றதையும் தெரிவிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாயின் பட்டன். ஜாயின் பட்டன் மூலயமா நாங்கள் போடுற வீடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியே கிடைக்கும். இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். போய்ட்டுறேன், பாய். நான் கந்தசாமி, இந்த ஷோ காமிக் கந்தசாமி.